ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, இப்போ இருக்கிற பெண்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, வயதுக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி என்ன ப்ராப்ளம்னா, பிசிஓடிங்க நீர்க்கட்டி தொந்தரவு வந்து இருந்து கொண்டே இருக்குது. இந்த நீர்க்கட்டி தொந்தரவு இருக்கிறதுனால என்னென்னா, ஆஃப்டர் மேரேஜ் ப்ரெக்னென்சி தள்ளி போகுது. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, இந்த நீர்க்கட்டி இருந்தால் இந்த நீர்க்கட்டியை கரைத்து வெளியே தள்ளி உங்களுடைய யூட்ரஸை கிளன்சன் பண்ணுவதற்கான இயற்கையான ஒரு மருத்துவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்மளுக்கு ரெயின்போடாக் சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற நியர்பை பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குன்னு உங்களை வந்தடையும். பிசிஓடி இருந்தும் கன்சீவ் ஆகலாமானா, தாராளமாக கன்சீவ் ஆகலாம். ஏன்னா நிறைய பெண்கள் நீர்க்கட்டி இருந்தும் வந்து கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. சரி, என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணணும், இன்கேஸ் நாங்கள் கன்சீவ் ஆனாலும் அந்த நீர்க்கட்டினால் பேபியோட க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஆகாது. நீர்க்கட்டி அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு பபுள்ஸ் வரும் பார்த்திங்களா, அதுதான் அந்த நீர்க்குமிழிகள் தான் வந்து நீர்க்கட்டிகள் அப்படின்னு வந்து சொல்கிறது சிஸ்டன்னு. இது கண்டிப்பாக உங்களுடைய பேபியோட க்ரோத்தை எந்த வகையிலுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. சரி, என்ன மாதிரியான டிப்ஸை கம்பல்சரியாக நாங்கள் ஃபாலோ பண்ணணும் எங்களுக்கு சக்ஸஸ் ரிசல்ட் கிடைக்கணும்னா அப்படின்னா, பொதுவாக நீர்க்கட்டி இருந்துச்சுன்னா நார்ச்சத்து துவர்ப்பு சுவை அதிகம் நிறைந்த உணவுகளை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் நீர்க்கட்டி இருந்தும் கன்சீவ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு டிப்ஸு என்னென்னா, வாழைப்பூ தான். இந்த வாழைப்பூ மேக்ஸிமம் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க, ஏன்னா இது நிறையா வந்து கிளீனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணுங்கிறதுனால இதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் என்னென்னா, இந்த வாழைப்பூவில் அவ்வளவு மருத்துவ குணம் நிரம்பி இருக்குது. அதே நேரத்தில் இந்த இங்கே ரோட்டு கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க, வாழை குருத்து அப்படின்ட்டு ஒரு ஸ்லைஸ் மாதிரி போட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாழை சம்பந்தப்பட்ட உணவுகள் அனைத்தும் பெண்கள் மற்றும் ஆண்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, குடும்பம் வாழையடி வாழையாக வந்து தலைக்கும் அப்படின்னு வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் வாழைப்பூ பிசிஓடி இருக்கிற பெண்கள் கட்டாயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுன்னு இதை சொல்லலாம். இதை நாங்கள் எப்படி வந்து முறையாக பயன்படுத்துறது அப்படின்னா, இதை நம்ம ஒரு வாட்டர் மாதிரி, ஒரு தண்ணீர் மாதிரி நம்ம வந்து இதை தயாரிக்க போகிறோம். இந்த வாழைப்பூ தண்ணீர்னு இதை நம்ம சொல்லலாம். என்னென்னா, இது அடிக்கடி கிடைக்காதல்லவா. ஸோ நீங்கள் எப்போ மார்க்கெட் போகிறீங்களோ ஒரு பெரிய சைஸை வாழைப்பூ வாங்கி பை பண்ணி வச்சுக்கோங்க. இதை டெய்லியும் 15 பூக்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். 15 பூக்களாக 15 பூக்களை எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். அந்த கொதிக்க விடும்போது என்ன பண்ணணும்னா, அதனோட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் மற்றும் மிளகை வந்து போடணும். இதை நம்ம முழுசாக வந்து போடக்கூடாது, கொஞ்சம் 1-2 வந்து நசுக்கி வந்து போடணும். இந்த மாதிரி வாழைப்பூவை நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி அதை தண்ணீரை வந்து தொடர்ச்சியாக நம் பருகும்போது என்ன ஆகும்னா, நீர்க்கட்டியினால் ஏற்படக்கூடிய அந்த கருமுட்டை வளர்ச்சி குறைபாடு வந்து சரிபடும். முதலில் இது ரொம்ப அளவுக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும்னா, அதை நீங்கள் வித்தின் 1 மந்த்லேயே வந்து தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா பொதுவாக பிசிஓடி இருந்துச்சுன்னா சந்திக்கின்ற காமனான ஒரு ப்ராப்ளம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ், இல்லாட்டினா ஓவுலேஷன் லேட்டாக நடக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு ஓவுலேஷனே நடக்க மாட்டேங்குது. இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த வாழைப்பூ வந்து ஒரு மாமருந்தாக வந்து இருக்கும். ஸோ சிஸ்ட் இருந்தும் இருக்குது, இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வாழைப்பூ டிப்ஸை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கறனால தினசரி வேளையில் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து 15 பூக்களாக வந்து எடுத்து சாப்பிடணும். சரி, இது எத்தனை நாட்களுக்கு நாங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா, 48 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க. இது எஃபெக்டிவ் ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடியது. இது நான் மெடிசன் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீர்க்கட்டி இருந்துச்சுன்னா காமனாக வந்து சஜஷன் பண்ணுற டேப்லெட் என்னென்னா, மெட்ஃபார்மின் டேப்லெட் தான். இந்த டேப்லெட்லாம் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவில், இது டயபெட்டிக் வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கொடுக்குற டேப்லெட் இது. பட் இது நீர்க்கட்டிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னா, அந்த நீர்க்கட்டியை வந்து க்ரோத் ஆகாமல் தடுப்பதற்காக மட்டும்தான் இந்த மெட்ஃபார்மின் வந்து ஹெல்ப் பண்ணுது. மற்றபடி வேறு எந்த விதமான ஒரு ரெமெடியுமே வந்து பிசிஓட க்யூர் பண்ணுறதுக்கான ரெமெடி வந்து இது கிடையாது. ஸோ இப்போ நாம் பார்த்த இந்த வாழைப்பூ தண்ணீர் வந்து நீர்க்கட்டியை கரைத்து முழுவதுமாக யூட்ரஸை கிளன்சிங் பண்ணி சுத்தம் செய்து தரக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
இந்த தண்ணீர் எடுக்கும்போது நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாமா, புளிப்பு சுவை சாப்பிட்லாமா, கார சுவை சாப்பிட்லாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அது எந்த ப்ராப்ளமே கிடையாது. பட் என்னென்னா, எப்பயுமே ஆவியில் வேக வைத்த ஐட்டங்களாக எடுத்து நாம் சாப்பிடும்போது அது இன்னும் அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வழியை தரக்கூடியது. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிசிஓடி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது இம்மீடியட்டாக ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட்டை வந்து தரக்கூடிய ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ் இது. ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.